சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் பெரம்பலூர் திருச்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியார் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது எந்த பகுதி நிர்வாகிகளோடு இந்த ஆலோசனை நடந்துட்டு இருக்கு? அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் முன் வச்சிருக்காங்க? விக்னேஷ், திருச்சி பெரம்பலூர் இரண்டு எம்பி தொகுதிகளுக்கான நிர்வாகிகளோடு ஆலோசனை நடைபெறுகிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சியை பொறுத்தவரை திருச்சி திருநாவுக்கரசருக்கு கொடுக்கப்பட்டது, காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முறை யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் அன்பில் மகேஷ் நேரு, அவர் வந்து கட்சியுடைய மாநில பொறுப்பில் இருக்காரு, அவரும் இதில் வந்து பங்கேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்சி எம்பி தொகுதியில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் 4 எம்எல்ஏ தொகுதிகளும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 தொகுதிகளும் வருகின்றன. கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை ஆகிய 2 தொகுதிகளும் வருது. அந்த அடிப்படையில் அமைச்சர் ரகுபதியும் இந்த தொகுதிக்கு இன்சார்ஜ் ஆகி இருக்கின்றார். தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டணிக்கு கொடுக்கலாமா அல்லது திமுகவே போட்டியிடலாமா அல்லது மதிமுகவும் இந்த தொகுதியை கேட்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கருத்துக்கள் இடம்பெற்று வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா பல மாவட்டங்களில் கூடிய எம்எல்ஏக்கள் தொகுதிகள் அதில் இருக்கின்றன. குறிப்பாக அரியலூர், அதே போல குளித்தலையும் இருக்கிறது, கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தொகுதியும் அதில் இருக்கின்றது. எனவே பெரம்பலூரை பொறுத்தவரை அமைச்சர் நேருடைய மகன் அருண் நேரு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் அங்கு தேர்தல் பணியாற்றி வருவதாக தெரிகிறது. அவருக்கு கொடுக்கப்படும் பட்சத்தில் என்ன மாதிரியான பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து ஐவர் குழு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், ஏவாவேலு, நேரு உள்ளிட்டோர் இருக்கக்கூடிய ஐவர் குழுவினர், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்றத்தில் சேர்ந்தவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார்கள். இந்த கருத்து இன்றைக்கு 10th நாளாக நடைபெறுது. நாளையுடன் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்குமான அந்த கருத்து கேட்பு மற்றும் கலந்துரையாடல் கூட்டம் வந்து நிறைவடைய இருக்கின்றது. விக்னேஷ், ரமேஷ், இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய மத்திய மாவட்டமா இருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரியே இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளும் அந்த திருச்சி மாவட்டத்தை தங்கள் வசம், அதாவது திருச்சி தொகுதியை தங்கள் வசம் கொண்டு வருவதற்கான காய் நகரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப அங்க வந்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் தரப்புல இது குறித்து என்ன சொல்றாங்க, அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு? திருச்சியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சென்னையுடைய 2nd பெரிய நகரமாக இருக்கக்கூடிய திருச்சியை பொறுத்தவரை திமுகவே நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 4 அமைச்சர்கள் இதுக்கு வந்து பொறுப்பாக வராங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மையநாதன் ரகுபதி, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கே என் நேரு, அன்பில் மகேஷ், இவங்க 4 பேருமே வந்து இன்சார்ஜா இருக்கிறதுனால யார் நின்றாலும் வெற்றி பெற வச்சிருவாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் மதிமுகவும் இந்த தொகுதியை கேட்கிறார்கள், காங்கிரசும் கேட்கிறார்கள், திமுகவும் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே அதனால்தான் இந்த தொகுதிக்கு வந்து இவ்வளவு போட்டி இருக்கிறது. பெரம்பலூரும் பெரம்பலூர் வந்து ஒரு சிறிய மாவட்டமாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தொகுதிகளை இணைத்துதான் பெரம்பலூர் எம்பி தொகுதி என்பது இருக்கின்றது. குறிப்பாக பாத்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய குளித்தலையிலிருந்து அரியலூர், பெரம்பலூர், குன்னம் உள்ளிட்ட தொகுதிகளை உள்ளடக்கியதாக தான் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. ஆர் ஆசா ஏற்கனவே இருந்த தொகுதி, முக்கிய தலைவர்கள் இருந்த ஒரு தொகுதி என்பதால் வந்து கூடுதல் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதையும் குறிப்பாக அமைச்சர் நேருடைய மகன் அருண் நேரு வந்து அங்கு வந்து ஒர்க் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்பட்டால் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் என்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுவதாக தெரிகிறது. எனவே வந்து திருச்சி என்பது திருநாவுக்கரசர் வந்து ஏற்கனவே இந்த முறை காங்கிரஸ் சார்பாகவும் இந்த தொகுதியை கேட்கிறார்கள். திருநாவுக்கரசர் வந்து அங்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு என்ற அடிப்படையில், எனவே இந்த கலந்துரையாடல் கூட்டத்தினுடைய முடிவுகளின் அடிப்படையில் கட்சி தலைமைக்கு கொண்டு சென்று அடுத்த கட்ட முடிவுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.